வேணும்னு எல்லாரும் நம்மள தவிர்க்கிற மாதிரியே தோணும். மாப்பிள்ளை பார்க்க போறது தப்பாடா? லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். ஆறு போன்ல எஸ் சுந்தரி ஆத்தா சுந்தரி அப்பத்தா இன்னைக்கு நான் தூங்கவே மாட்டேன். நீ எம்பட்ட நேரம் வேணும்னாலும் இங்கிலீஷ்ல பேசாத்தா. என்னத்தா ஏன் அழுவுற? என்னாச்சு? அப்பதா எனக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்பதா இப்படி எல்லாம் நடக்குது? என்னத்தா என்னடி நடந்துச்சு? அழுவுறத முதல்ல நிறுத்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கண்ணை முதல்ல தொடாத்தா. அப்பதா இன்னைக்கு நானும் மல்லிகா அம்மாவும் பார்க்குக்கு போயிருந்தோம். அப்போ யாரையும் பார்த்துட்டு அவங்க புதுசா ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு மல்லிகம்மா அவங்களை பிடிக்க சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு வண்டியில போனாங்கண்டு இவங்களும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு அதுல என்னையும் கூட்டிட்டு போனாங்க. அவங்க அவசரப்படுத்தினதுனால ஆட்டோக்கார அண்ணன் இன்னொரு வண்டியில மோதி போட்டாங்க. ஐயோ இத பாரு, யாருக்கு ஒண்ணும் ஆவலையே? இல்ல அப்பதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசாதான் இடிச்சாங்க. ஆனா வண்டிக்காரவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அங்க இருந்த போலீஸ்காரவங்க ஒருத்தரும் வந்து பேசிட்டு இருந்தாங்களா, அந்த நேரம் பார்த்து கரெக்டா அனு மேடம் கூப்பிட்டாங்க. சரி, போலீஸ்காரவங்க குரல கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நானும் அப்ப இருந்த குழப்பத்துல ஆட்டோ இடிச்சத பத்தி சொல்லிபுட்ட அப்பவே என்னைய புடிச்சு திட்டினாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப திட்டினாங்க. அப்பதா நான் எந்த தப்புமே பண்ணல. அப்பதா நீ சொல்ல வேண்டியதானே, உன் ஆத்தாக்காரி தான் போக சொன்னா அவன் நல்லா பேசுவான்ட்டு. என்னைய நம்பி சொல்லிருக்காங்க, எப்படி என்னால அதை வெளியே சொல்ல முடியும்? அப்படி சொல்றவ ஏன் இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறவ? நீ எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் என்ன தூக்கி போட்டுட்டு அமைதியா போய் தூங்கு. இல்ல அப்பதா, அண்ணு மேடமும் சரி மல்லிகா அம்மாவும் சரி என் மேல அவ்வளவு அன்பா இருந்தாங்க. இப்படி திடீர்னு வெளியப்போ என் மூஞ்சல முழிக்காதன்னு சொல்லி பேசப்பட்டாங்க. அப்பதா என்னால தாங்கிக்கிட முடியல. அப்பதா உன் அன்ப அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாட்டுக்க அவங்களும் உன் மேல அன்பா இருக்கதானே செய்யறாங்க. இத பார், அவங்களே உன்னை தேடி சீக்கிரம் வருவாகாத்தா. அப்பதா ஏன் அப்பதா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த வெக்காளி ஆத்தா உன்னை சோதிக்கிறாத்தா, எல்லாம் சரியா போயிரும். ஏத்தா அந்த அம்மா கிட்ட முருகன் தம்பிய விட்டு பேச சொல்லட்டுமா? இல்ல அப்பதா, நான் வேற வேலை பாத்துக்கிடுறேன். வேற வேலையா? சரி, அதுவும் சரிதான். அந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராது, விடு விடு. உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கு வேற வேலை தானா தேடி வரும். தா நீ நிம்மதியாரு, வேற வேலை பாத்துக்கலாம். தா நல்லா தூங்காத்தா, எல்லாம் சரியா போயிடும். தா இனிமே இன்னொரு தடவை இப்படி எல்லாம் அழுவ கூடாது, சரியா? சரி அப்பதா, நான் போய் தூங்குறேன். சரி தா. ஆஹ்.
ஹலோ, என்னாச்சுங்க? இன்னும் கிளாஸுக்கு வரல? ஐயோ, தூங்கிட்டேங்க. தூங்கிட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றீங்க? ஹலோ, உங்ககிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. போனே வைங்க முதல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையா இருக்கு. கொஞ்சமா நாம கொஞ்சம் நல்ல விதமா பேசினா நம்மள கேள்வி கேக்குற வாய்ப்ப அவங்களே எடுத்துக்கிறாங்க. சுந்தரி, நடி யாரு என்ன கேட்டுக்கினாங்க? இன்னத்துக்கு நீ தனியா புலம்பின் குந்தினுகிற? ஒண்ணுலக்கா, மனசு சரியில்ல. ஏன் இன்னொரு வேலை தேடிக்கணும். ஆபீஸ் வேலை என்னாச்சு? இனிமே மூஞ்சில முழிக்காத போன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு? அப்படி என்ன பேசிக்கின? பேச முடியாம வாய மூடிட்டு இருந்தக்கா. அதுக்கோசரம் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏய், யாண்டி என்ன நடந்ததுன்னு சொல்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா போ. முதல்ல உங்க ரெண்டு பேர்ல யார் மேல தப்பு? இனிமே மூஞ்சிலே முழிக்காத, வெளியில போ. இம்மா நடந்துதா? அந்த அம்மா ஆட்டோல ஏறி போற அளவுக்கு வந்துடுச்சா? ஏண்டி அப்புறம் இன்னத்துக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட அது உண்மையை சொல்லாம கீது? ஏதோ கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணுமா? அதுக்காக அந்த பொண்ணு அம்மா திட்டும் போது கூட அந்த பொம்பளை கம்முனு கீதா? பணக்காரங்கனாலே கொஞ்சம் அழுத்தம் தாஸ்தியா தான் இருக்கும். சரி, அத்தோடு அதுக்காக நீ மூஞ்ச தொங்க போட்டுன்னு கிளாஸுக்கு கூட போகாம இருந்தா எப்படி கண்ணு?